ஏய் ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா குளிர் பயங்கரமா இருக்குல்ல? அதான் கிறிஸ்மஸ் வந்துடுச்சுல, அப்படிதான் இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் ஈவ் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுறோமோ இல்லையோ, ஆனால் அதோட வைப் நம்மளை சுற்றி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் அந்த வைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு படம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான கருத்து இருக்கக்கூடிய அற்புதமான அனிமேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர். ஸ்க்ரூச்சின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா எந்த ஒரு சொந்த பந்தங்களையும் பக்கத்தில் சேர்த்துக்காம தனிமையிலேயே காசு பணம்னு சொல்லிட்டு எப்போ பாரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தனிமையிலேயே கழிச்சவர். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாலே அவருக்கு பிடிக்காது. ஒரு நல்லது கெட்டதுக்கு போக மாட்டாரு, ஒரு நல்லது கெட்டது உதவி செய்ய மாட்டாரு, எல்லாரையும் போட்டு வெறுப்பாரு. அப்படி இருக்கிற ஒருத்தரை ஒரு நல்ல கிறிஸ்மஸ் நாளுக்கு முன்னாடி வானத்துல இருந்து பல ஆவிகள் வந்து, வாழ்க்கைனா என்ன, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், கடைசியில என்னதான் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவருக்கு புரிய வைக்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போறாங்க அவர். அந்த ட்ரிப்புக்கு அப்புறமா அவர் என்ன ஆனாரு, அவர் திருந்தினாரா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்ப அழகா அப்படியே என்டர்டெய்னிங்கா அட்வென்ச்சரா நமக்கு சொன்ன கதை தான் எ கிறிஸ்மஸ் கேரல். Welcome to TAMIZHAN channel. நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு வயசானவருடைய பிணத்தை தான் காட்டுறாங்க. அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த இறந்தவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்லி. இவர் வேற யாருமே கிடையாது, இந்த படத்துடைய மெயின் கேரக்டரான ஸ்க்ரூச், அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்ட்னர் எப்படி வேணாலும் சொல்லலாம், கூடவே இத்தனை வருஷமா இருந்தவர். இப்போ அந்த பிணத்தை தான் நம்ம மெயின் கேரக்டர் ஸ்க்ரூச் பாத்துட்டு இருக்காரு. அவர் முகத்தை பார்த்தாலே ஒரு கன்னிங், அதான் செத்துட்டான்ல, சட்டு புட்டுன்னு எடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அவரை பார்த்து சார் சைன் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஒரு சைன் போட்டு அடக்கம் பண்ணணும், கொஞ்சம் காசு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் அடக்கம் பண்றதுக்கெல்லாம் என்கிட்ட 10 பைசா கிடையாது, இவன் ஒரு பிரயோஜனமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. என்னன்னு பார்த்தா, இத்தனை வருஷமா கூடவே இருந்த பார்ட்னர் இவரு, இவருக்கே இந்த நிலைமை, சரி ஓகே போனா போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான்னா, பாக்கெட்ல இருந்து ரெண்டு காயின் எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் ஏய் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. என்னன்னு பார்த்தா, சவப்பெட்டியை மூட விடாம அந்த நெத்தி காசுன்னு சொல்லுவாங்களா, அவங்க ஊர்ல கண்ணில் வைப்பாங்க போல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அடக்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வராரு. இப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த ஸ்க்ரூச். அப்படியே வெளியில வராரு, பார்த்தா அப்படியே பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு ஓரமா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் ரெண்டு நாள்ல கிறிஸ்மஸ், எல்லாருமே அந்த ஊரே வந்து சந்தோஷமா இருக்கும் போது ஒரு நேரம் போயிட்டு இப்படி பாட்டு பாடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. அங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து இவரை பார்த்தோன்னு கொஞ்சம் மிரளறாங்க, ஐயோ இவரா, இவர் பார்த்தாலே திட்டுவாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்படியே இவரு நடந்து வரத காட்டுறாங்க. அப்படியே இவர் தான் வந்து ஜிம் கேரி. ஆக்சுவலி இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஜிம் கேரி தான் பண்ணுவாரு. ஸோ ஜிம் கேரின்ற டைட்டில் போடுறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த சிட்டியை தான் காட்டுறாங்க. கிறிஸ்மஸ் ஈவ்னா எவ்வளோ அழகான ஒரு ஈவ் அப்படின்றத காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, சில பக்கம் ஸ்கேட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைகள்லாம், இன்னொரு பக்கம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் காமிச்சிக்கிட்டு இந்த படத்துடைய டைட்டில் போட்டு அப்படியே ஒரு கடைக்கிட்ட வராங்க. நம்ம ஹீரோவான இந்த ஸ்க்ரூச் அந்த கடைக்குள்ளே போகிறாரு. இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூச் அண்ட் மார்லி. ஸோ இப்போ இறந்து போனார்ல, அவருடைய பேரும் இது இருக்கு, ஏன்னா பார்ட்னர். இப்போ ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அதே கடையில் காட்டுறாங்க. அதே கிறிஸ்மஸ் ஈவ் தான் உள்ள உட்காந்து தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, புலம்பிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஸ்க்ரூச். இந்த மார்லி பையன் செத்தால செத்தான், எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க, அதே கடையில அவருக்கு ஹெல்ப்பராக ஒரு வயசானவரை வச்சிருக்காரு. பாவம் அவர் குளிர்ல நடங்கிட்டு இருக்காரு, ஐயோ குளிருதே, கொஞ்சம் நெருப்பு மூட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறாரு. அது காலியாகுது அந்த நெருப்பு மூட்டுற இடம். என்னன்னு பார்த்தா, இந்த கறி எல்லாம் பூட்டி வச்சிருக்காரு அவர், இவருக்கு கொளுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கஞ்சம், பாவம் இந்த வயசானவர் அப்படியே குளிர்ல நடங்கிக்கிட்டே அப்படியே புலம்பிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து கடைக்கு வந்து நம்ம ஸ்க்ரூச்சோடைய தங்கச்சி பையன் வராரு. என்ன மாமா எப்படி இருக்கீங்க, இந்த வருஷமாச்சு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு டின்னருக்கு வாங்க, ஒவ்வொரு வருஷமும் நான் கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா அவர் வந்து இன்வைட் பண்ண. நம்ம ஆளுக்கு தான் சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காது, எஸ்பெஷலி இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ஒன்னு கூடி சந்தோஷமா இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன கிழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வருஷ வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கீங்க, போன வருஷம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்களோ அதே ஸ்டேட்டஸ்ல தான் இந்த வருஷமும் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி ஆஷா பேசிடுறாரு. இதனால அப்செட் ஆன அந்த தங்கச்சி பையன் வந்து என்ன சொல்றான்னா, பாருங்க மாமா, அந்த கிறிஸ்மஸ்ன்றது வந்து ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் சந்தோஷமா கொண்டாடுற ஒரு பண்டிகை, நீங்க வந்தாலும் வரலனாலும் அதை நாங்கள் சந்தோஷமா கொண்டாடாதான் போறோம், இந்த குடும்பத்திலே பெரியவர் நீங்க, அதனால தான் இன்வைட் பண்ண வந்தேன், பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப, அவர் போன கையோட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு பேர் வராங்க. நேரம் வந்துட்டு, சார் இந்த ஊர்லயே நீங்க தான் பெரியவங்க, இங்க நிறைய ஏழைகள் இருக்காங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண முடியாம ஏதாவது பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆல்ரெடி கடுப்புல இருந்த நம்ம ஸ்க்ரூச் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டொனேஷன் கிடையாது ஒண்ணு கிடையாது, போங்கடா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அமைச்சிடறாரு. இவங்கிட்ட வந்தோம் பாரு கேக்கிறதுக்கு, அப்பவே சொன்னானுங்க நம்ம தான் கேட்கல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அவனுக்கு வெளில போக, இதெல்லாம் பார்த்து இங்க
ஒருத்தர் பயந்துக்கு நின்றுட்டு இருக்காரு. ஐயோ நாளைக்கு கிறிஸ்மஸ் லீவு கேட்டா கடிச்சு கடிச்சு வச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமலே நின்று இருக்காரு. பாவம் இந்த மனுஷன் அப்படி பயந்துட்டு இருக்காரு. அப்ப அப்படியே வெளியில போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணுவோம், என்னடா நாளைக்கு உனக்கு லீவ் வேணுமா, சரி போ போய்த்தல நாளைக்கு ஃபுல் டே நீ லீவ் எடுத்துக்கோ, ஆனா சண்டே இதுக்கு சேர்த்து ஒர்க் பண்ணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மிரட்ட மிரட்டிட்டு அவர் கிளம்ப, இங்க இவருக்கு ஒரே சந்தோஷம், இந்த ஹெல்ப் இருக்கு, ஐயா என் ஓனர் எனக்கு லீவ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க பசங்க, அவங்க கூட சேர்ந்து இவரு விளையாட ஆரம்பிச்சிடறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்க்ரூச்ச தான் காட்டுறாங்க. இவர் அப்படியே நடந்துகிட்டு ஒரு பெரிய பங்களோ ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது, அதோட கேட் ஓபன் பண்றாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல இவர் தனியா தனி மரமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே போலம்பிக்கிட்டே இப்ப போறாரு. சரி சாவி எடுத்து டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாவி கீழே விழுந்துருது. அந்த சாவி எடுத்துட்டு மேல வந்து பார்த்தா திடீர்னு அந்த லாக் போற இடத்துல ஒரு பூதத்தோட மூஞ்சி இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, இந்த மூஞ்ச நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாரு வேற யாருமே கிடையாது, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு மார்லி அவருடைய பணத்துடைய மூஞ்சி மாதிரி இருக்குது. அப்படியே கிட்ட போய் பார்க்கும்போது பூனு பயமூத்தமே போத்தரு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே படிக்கட்டில் வாரி விழுந்து பார்த்தா அந்த இடத்துல எந்த ஒரு பூதமும் கிடையாது. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு, உட்ரா உட்ரா சூனா பணம் யாரும் பார்க்கல, அப்படியே உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாக் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே இவருக்கு மட்டும் நெருப்பெல்லாம் மூட்டிக்கிட்டு ஸோ சமைச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம் உட்காந்துட்டே இருக்கும்போது சுற்றி சுற்றி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இவரும் போகிறாரு, எல்லா டோரையும் பயந்து பயந்து லாக் பண்ணுறாரு. அப்படியே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு பின்னாடியிலேருந்து ஏதோ சங்கிலியோட ஒன்று இழுத்துட்டு வர மாதிரி இவருக்கு சவுண்டு கேட்க, ஏ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு ஒரு பெட்டி மாதிரி வந்து விழுது. அது சங்கிலியால் சுத்தப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இந்த பெட்டியை ஆவி தான், ஸோ அதனால் டோரில் பூந்து வருது. இந்த பக்கமாக ஒவ்வொரு சங்கிலியாக வந்து விழ, ஒவ்வொரு பெட்டியாக வந்து விழ, ஏதோ ஒரு ஆங்கர் மாதிரி இந்த சங்கிலியெல்லாம் எதடா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியே டோர் வழியாக பூந்து ஒரு ஆவி வருது. இது வேற யாருடைய ஆவியுமே கிடையாது, இவர் ஃப்ரெண்டு மார்லியோட ஆவி. ஆனால் இவருக்கு தெரியல, டேய் யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தாண்டா உன் ஃப்ரெண்டு மார்லி அப்படின்னும் போது, டேய் மார்லி என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி வெயிட் எல்லாம் வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னு போது, உன் கூட சேர்ந்து செஞ்ச பாவங்க தாண்டா இதெல்லாம், அதுல மாட்டிங்க தாண்டா, இன்னும் என் ஆத்மா சாந்தி அடையாம நான் சுத்திட்டு இருக்கேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி செத்தோம், நான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியாம இங்கேயே நான் சுத்திட்டு இருக்கேன்டா, தூக்கம் இல்லை ஓய்வு இல்லை, இப்படியே தான் நான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, டேய் என்னடா பாவம் பாவம்ன்ற, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் தாண்டா செஞ்சோம், அடங்கப்பா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதடா, உன் கூட சேர்ந்துக்கிட்டு பிசினஸ் பிசினஸ் காசு காசுன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை கவனிக்காம என் பிள்ளைங்களை கவனிக்காம சந்தோஷங்கள் எல்லாத்தையும் விட்டு பணம் பணம் அலைஞ்சதுக்கான சாபம் தாண்டா இதெல்லாம், ஆனா உன் கூட சேர்ந்து கொஞ்சம் நஞ்சம் பண்ண எனக்கே இந்த நிலைமைனா உனக்குலாம் என்ன நிலைமை ஆகும் பார், செத்துக்கு அப்புறம் என்னடா இப்படி பயமுத்துறேன்னு போது, இப்போ பயந்து ஒரு பிரயோஜனமே இல்லை, பண்ண வேண்டிய தப்பெல்லாம் நம்ம பண்ணியாச்சு, சரி ஓகே இந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நல்லா கேளு, இன்னிலேருந்து மூணு நாளுக்கு அப்புறமா கிறிஸ்மஸ், ஒவ்வொரு ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு ஒரு ஆவி உன்னை பார்க்கறதுக்கு வரும், அதை நான் தான் அனுப்பி வைப்பேன். அந்த ஆவிங்க வாழ்க்கைனா என்ன அப்படின்றதும் உனக்கு கற்றுக் கொடுக்கும், நீ செஞ்ச தப்பெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லும், ஒழுங்காக அது சொல்றதே கேளு, கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றதை பாரு, இல்லைனா செத்தோம் என்ன மாதிரி தான்டா இருப்ப, சொன்னா கேள்றா பாவத்தை பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே விண்டோ வழியாக வெளியில் போக, இவரு டே டே என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட ஆவிங்க ஆத்மா சாந்தி அடையாம ஏதோ ஒரு வெயிட்டால, அதாவது அவங்க செஞ்ச பாவங்கள் அவங்க பண்ணாத நல்லது கெட்டதுகள் இதெல்லாம் வந்து வெயிட்டால அப்படியே சுத்திட்டு இருக்குதுங்க. இதை பாக்குறாரு இவரு. அப்போ ஒரு ஆவி இவரை நோக்கி வரும்போது டக்குனி ஒரு பெட்ல போயிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்திக்கிட்டு அமைதியா படுத்துறாரு. எப்பா இது கனவா இருக்கணும் கனவா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா ஒரு மணி டங்குன்னு சவுண்டு கேக்குது. சவுண்டு கேட்டனும் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்குது. ஆத்தாடி என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அந்த வெளிச்சம் வந்து ஒரு மெழுகுவத்தியா ஃபார்ம் ஆகுது. அது இவரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க இவர் கண்டுபிடிச்சிடாரு, நீ தான் என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த ஒரு மணி ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நானே தான், நான் தான் இறந்த கால கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும்போது, எது இறந்த கால கிறிஸ்மஸா, ஆமா நீ போன கிறிஸ்மஸ்கள்ல இது வரைக்கும் நீ இழந்த கிறிஸ்மஸ்கள்ல நீ என்னென்னலாம் இழந்திருக்க, என்னென்ன சந்தோஷங்கள்லாம் இழந்திருக்க அப்படின்னு நான் உனக்கு காட்ட வந்திருக்கேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில இழுக்க, ஏ ஆவிய உன்ன மாதிரிலாம் என்னால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவத்தி கையை எடுத்து அப்படியே ஒரு நெஞ்சில் வைக்க, கொஞ்ச நேரத்துலேயே இவர் வந்து ஆவியா ஃபார்ம் ஆகுறாரு. அப்படியே பிடிச்சிக்கிட்டு டேக் ஆஃப் ஆகுது பாருங்க, அந்த ஆவி பயத்தில் பறந்துட்டு இருக்காரு, அப்படியே ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே பயந்து போய் பறந்துட்டு இருக்காரு. இப்போ தான் வந்து அந்த ஊருடைய அழகையே பார்க்குறாரு. அப்படியே பறந்துக்கிட்டே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மெழுகுவத்தி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அப்படியே லேண்ட் பண்ணுது. இப்போ அப்படியே இவருக்கு வந்து ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது ஒரு உடம்புக்குள்ள, என்னன்னா ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் டைம் தான், ஆனால் இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம் இவருடைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. சரி வா உள்ளே வந்து ஒருத்தரை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்து அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்தால் அங்கே வெளியில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க கிறிஸ்மஸ் ஈவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு, ஆனால் இங்கே ஒரு பையன் தனியாக உட்காந்துட்டு இருக்கான் அப்படியே சோகமாக. இவர் வேறு யாருமே இல்லை, நம்ம க்ரூச் தான், சின்ன வயசுலேயே இவர் இப்படி தான் இருந்திருக்காரு. நம்ம எல்லா கிளாஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்துருப்போம், எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையன் மட்டும் தனியாக உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே இவர் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இவரோட கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது பாவம் இந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது, பாவம் இல்லை சரி ஓகே இதே இடத்துல இன்னொரு ஒரு கிறிஸ்மஸை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்குள் ஈரம் மாதிரி, இது
இதுக்கு போன வருஷத்துக்கு முன்னாடி உம்முனு இருந்த பையன் சிரிக்கிறான். இப்போ கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கான். என்னன்னு பார்த்தா இவனுக்குன்னு ஒரு தங்கச்சி வேற இருந்திருக்காங்க. அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து, அண்ணா அண்ணா அப்பா முதல் முறையா நம்ம கிட்ட பாசமா பேசியிருக்காருனா, நம்மளை கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காருனா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது படம் பார்க்குற நமக்கு அப்பா வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரா? ஸோ பசங்களை இந்த மாதிரி ஹாஸ்டலில் வளர்த்துருக்காங்க போல இருக்குது. அதனால மேபி நம்ம ஹீரோ எப்படி ஆகிட்டாரா என்னன்றது நமக்கு தெரியல. ஸோ அதை காட்டுறது அந்த மெழுகுவர்த்தி இதை பார்க்குறாரு. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் தான், இவ்வளோ என்ன சின்ன வயசில் விட்டு போயிட்டா இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம்மா உன்னை விட அவர் ரொம்ப ரொம்ப நல்லவ, சரி வா வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் மெழுகுவர்த்தி பறக்க வச்சு கூட்டு போகுது. இப்போ ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டு போனோம்னு இவர் அப்படியே குதூகலமாயிறாரு. ஏன்னா இங்கே தான் இவர் முதல் முதல்ல அப்பண்டிக்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங், இப்போ வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இவர் பார்க்குறாரு. ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் இவருடைய காதலியை அவர் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை காட்டும் போது, பாராடி நீ எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்க பார் அப்படின்ற மாதிரி அந்த ஆவி சொல்ல, இவரும் ஆமாம்மான்னு பார்த்துட்டே இருக்கேன், இரு இரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணி அதே பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார் அப்பா காட்டுறாங்க. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறமா கல்யாண லைஃப்பில் பெருசாக இவருக்கு ஒரு பிடிப்பு இல்லை. பணம் பணம் பிஸ்னஸ், பணம் இருந்தால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டீங்க, எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் சொல்கிறார், ஆமாம் பணம் தான் எல்லாமே, பணம் இருந்தால் மட்டும் தான் நம்மளை எல்லாருமே மதிப்பாங்க, அதுக்குன்னு உன் மேலே வச்சுருந்த லவ் வந்து போய் கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணுறதும் உண்மை தான், ஆனால் எனக்கு பணம் உன்னை விட ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லிகிட்டே இருக்க, இதுக்கு மேலே வேலைக்காகாதுங்க என்னால் பொறுக்க முடியல, நான் போகிறேன் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக, இவர் அப்படியே பிடிச்சிருந்த வாக்குவாதங்கள் ஈடுபடுறத வந்து இந்த கேண்டல் காமிச்சிட்டு இருக்கிறது. இதை பார்த்துட்டு என்னால் இதை பார்க்க முடியல, தயவு செய்து இதை வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த கேண்டல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் லைஃப்பில் பண்ண தப்புக்கள் அதனால் அவர் என்ன நல்லா இழந்திருக்காரு அப்படின்றத அது போட்டு காமிச்சிட்டு இருக்குது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்னால் முடியல பார்க்க முடியல, சொன்னால் கையில் நிறுத்து எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா இதெல்லாம் நீ பண்ண தப்புக்கள்ரா, இந்த தப்பை இன்னொரு தடவை நீ பண்ணக்கூடாது, அதுக்கு தான் இதை நான் காட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னால் முடியல நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அது கையில் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சிருக்கோம், அதை தூக்கி அந்த கேண்டல் மேலே போட்டு அமுக்கி முதல்ல நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அமுகிறாரு பாருங்க. அப்போ டா மாலன் அது வெடிக்குது, அப்படியே பிச்சுக்கின வானத்தில் ராக்கெட் மாதிரி பறக்கிறாரு, அப்படியே வானத்தோட உச்சிக்கே போயிடாரு. அங்கே போனோன்னு அந்த ராக்கெட் மறைஞ்சு போயிடுது, அங்கேருந்து பொத்துன்னு விழுறாரு. அப்படியே கண் முடிச்சு பார்த்தா இவரோட பெட்டுக்கு கீழே தான் விழுந்து கிடக்கிறாரு. விழுந்து முடிச்ச உடனே அந்தாவே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு ரூம்லேருந்து இன்னொரு ஒரு லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு போலது. ஆக்சுவலி அடுத்த நாளே ஆயிட்டு இருக்கு, அடுத்த நாள் ராத்திரி 1 மணி போல இருக்கு. என்னன்னு பார்த்தா ஐயோ அடுத்த ஆவி வந்துச்சு பொழுதுதே சொல்லிட்டு பொறுமையாக போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக பயங்கரமான கிஃப்ட் நிறைஞ்சிருக்குது. கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டங்கள்ஸ்லாம் நிறைய இருக்க, ஒரு கிஃப்ட் மலை இருக்குது, அதுக்கு மேலே கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி உட்காந்துட்டுருக்காரு. வாப்பா வா அப்படின்னு சொல்ல, நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்க, நான் தான் நிகழ்கால கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்றும் புரியலையா, இங்கே வா வந்து இந்த ரோப்பை பிடி நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் போயிட்டு அந்த ரோப்பை பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி ஒரு விஆர் மாதிரி அவங்க வீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அப்படியே இவங்க பறந்து போகிறாங்க, சிட்டி முழுக்க வந்து அப்படியே வந்து பறந்து கூட்டு போய் காட்டுறாரு. என்ன தெரியுதுன்னு தெரியுதான்னு கேக்குறாரு. ஒண்ணுமே தெரியலன்னும் போது சந்தோஷங்களை பாரு, நீ பாக்குறது எல்லாமே வந்து கோவத்தை மட்டும் தான் பாக்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, இருக்குதோ இல்லையோ கையில காசு இருக்குதோ இல்லையோ இருக்கிறத வச்சு சந்தோஷமா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் தான் அப்படியே அவர் காமிச்சு கூட்டு போறாரு. சரிவா உனக்கு இங்க இருக்கிறதுலே வந்து எந்த இல்லத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதோ அங்க உன கூட்டு போறவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போறாரு. எங்கன்னு பார்த்தா நம்ம ஸ்க்ரூச் கடையில் ஒர்க் பண்ணுறாருல அந்த வயசானவர், அவருடைய வீட்டுக்குள்ளே தான் போய் கூட்டு போய் காட்டா. அவர் வீடு ரொம்பவும் சின்ன வீடு, ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க அந்த அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவருக்காக தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார்லையே அந்த ஒர்க்கர், அவருக்காக தான் காத்துட்ருக்காங்க. ஐயோ அவர் எப்போ வருவார், ரொம்ப நாள் கழிச்சு வராரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அவர் உள்ளே வரதுக்கு முன்னாடி அப்பா வந்துட்டு அப்பா வந்துட்டாரு, உன்னை பார்த்தா ஷாக் ஆவார், சர்ப்ரைஸ் ஆவார், போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வெளியூர்லேருந்து வந்த பொண்ணை ஒழிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒழிச்சு வைக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா சிரிச்சின்னு பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா நம்மளுக்கு தான் சிரிப்பே வராதே அப்படியே போரா திரும்புறாரு. அந்த சீனை பார்க்காம நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா பாக்குறாரு, தலையில டொங்குன்னு ஒன்று வைக்கிறாரு. இங்க என்ன பார்த்துனுக்குற அங்க பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையிலே ஒன்று அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா உள்ள வராரு. உள்ள வந்து எது பொண்ணு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வராரு. உடனே பின்னாடியிலேருந்து அவங்க பயமுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வீடு, அவங்க வந்து பெருசா ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவங்க கிட்ட காசு எதுவுமே கிடையாது, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்லயே வந்து சொல்லிட்டு டிம்மின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நோய் இருக்கு, சீக்கிரமாவே வந்து அவன் இறந்து போக போறான். ஆனா அதெல்லாம் மறந்து அவங்க இப்படி இருக்காங்க
இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா காமிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஸ்க்ரூஜ் கேட்குறாரு, அவனுக்கு என்ன ஆகும் ஃபியூச்சரில் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஃபியூச்சர்லாம் தெரியாது ஆனால் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், பாவம் அந்த ஏழை குடும்பம் கரெக்டான நேரத்தில் சில உதவிகள் இவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்ததுன்னா இவங்க நல்லா இருந்திருப்பாங்க, இந்த பையனும் நல்லா வந்திருப்பான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் இறந்து போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சின்னதாக ஒரு சிக்கன் அது பத்தவே பார்த்தாரு இந்த ஃபேமிலிக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ தான் அந்த வீட்டு அம்மா சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு வருஷமாச்சு வயிறார சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் வாங்கணும்னு ஆசைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டர்க்கி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வரும் வரும் ஒரு நாள் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ டாஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாஸ் பண்ணுவாங்களே, அப்போ நம்ம அந்த ஹெல்பர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ சந்தோஷமாக நம்ம இருக்கிறதுக்கு காரணமே நம்ம முதலாளி ஸ்மூச் தான், அவர் கொடுக்குற சம்பத்தினால தான் இந்த ஒரு வாழ்க்கையை வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம், அதனால் அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவும் அவருடைய விசுவாசத்தை காமிச்சிட்டு இருக்கும்போது மேலே இருக்க நம்ம ஸ்மூச்சுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, என்னடா அவனை அவனை மரியாதை கொடுத்து கூட நம்ம பேசினது கிடையாது, ஒரு சம்பள உயர்வு கொடுத்தது கிடையாது, லீவு கூட கொடுக்க மாட்டோம், நாய் மாதிரி நடத்துவோம், இவன் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டில் அப்படி கூனி குறுக ஆரம்பிக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து சில பேர் சொல்கிறாங்க, ஆமாம் என்ன சம்பளம் கொடுத்துட்டாரு, அவர் கொஞ்சம் ஒரு நார்மலான சேலரி கொடுத்துருந்தா கூட நம்ம ஃபேமிலி நல்லா இருந்திருக்கும், கஷ்டம் தானே பட்டுருக்கோன்றமெல்லாம் பேசுறதை கேட்டு இவர் ஒரு மாதிரி ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரியாக தான் இந்த நிகழ்கால கிறிஸ்மஸ் வந்து இவர் நிகழ்காலத்தில் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காரு, அதனால என்னென்ன சந்தோஷங்கள்லாம் வந்து இவர் இழந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிட்டே இருக்க இவர் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டே இருக்கும்போது, சரி வா உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவி வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. எங்க கூப்பிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கச்சி பையன் வந்து கூப்பிட்டாருல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய பணக்கார ஃபேமிலி, ஸோ எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க. ஸோ அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிருகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, கடைசியிலையோ உங்கள் மாமாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் அவரை பற்றி தான் பேசிட்டு இருந்தான்னு போது, ஏன் அவர் அப்படி பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் மூஞ்சை காட்டுறாரு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அவர் கூட வந்து நல்லபடியாக இருக்கணும் தானே நினச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அப்போ அவர் சொல்கிறார், அது அவருடைய குணம், நம்மளுடைய குணம் என்ன, அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தானே, ஸோ அவர் எப்போவுமே நல்லா இருக்கட்டும், அவர் தனிமையில் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இங்கே வந்தார்னா அவர் சந்தோஷமாக இருக்க போகிறாரு, இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், அதனால் வந்து அவருக்காக நம்ம வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக தான் வேண்டிக்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்து இவர் வந்து பயங்கரமாக அப்படியே கில்ட் ஆகிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே இந்த நிகழ்கால ஆவி இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவர் என்ன பண்ணுறாருனா அப்படியே ஒரு மந்திரத்தை போட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாழடைஞ்ச மணிகுண்டு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்படி கெஞ்ச ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருனா, அவ்வளோதான் என்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மோசமான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, உன்னை நான் திருத்த ட்ரை பண்ண ஆனால் நீ கொஞ்சம் கூட திருந்துற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தாத்தா வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட கால்களை பார்க்குறாரு, கை விரல்கள் மாதிரி இருக்குது, அதை பார்த்துட்டு பயந்துறாரு, என்னது அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டும் போது உன்ன மாதிரி மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் தான், ஒன்று எல்லாமே வேணும் பேராசை பிடிச்சது, இன்னொன்று வந்து அறியாமல் என்னதான் உனக்கு எடுத்து சொல்ல ஆட்கள் இருந்தாலும் நீ நினைக்கிறது தான் கரெக்ட், அதுக்காக எத்தனை பேர் வாழ்க்கை வேணாலும் நீ நாசம் பண்ணுவ, எத்தனை பேருடைய ஃபீலிங்ஸ் வேணாலும் நீ உடைப்ப, ஆனால் நீ நினைக்கிறது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது இது அப்படின்ற மாதிரி சொன்னோம். அந்த ரெண்டு சின்ன பசங்களும் அப்படியே உருவங்களாக மாறி இவர் அப்படியே ஆக்குபை பண்ணுற மாதிரி நமக்கு காட்டும் போது இங்கே ஒரு சிரிக்க ஆரம்பிக்கிறார் கிறிஸ்மஸ் தாத்தா, என் டைம் முடிஞ்சிச்சு உன் டைமும் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கீழே விழுந்து அவருடைய அப்படியே வயசாகி கையெல்லாம் எலும்பு கூட ஆகுது, எலும்பு கூட சிரிச்சிட்டு இருக்க நம்ம தாத்தா, இல்லை எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே கீழே விட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் முடியுது. இப்போ அவருடைய நிழல் தெரியுது, அந்த நிழலில் வந்து கை தெரியுது, ஒரு கால பைரவன் மாதிரி ஒரு அன்னியன் மாதிரி அப்படியே வந்து நிற்கும் போது இவர் பார்த்து பயப்படுறாரு, எனக்கு தெரியும் என்னை விட்டு விட்டுன்னு சொல்கிறாரு கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதிர்கால பேய் தானே, எனக்கு நீ ஏதோ ஒரு எதிர்காலத்தை நீ எனக்கு காட்ட போகிற, எனக்கு பயமாக தான் இருக்குது, பரவாயில்ல எனக்கு காட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் தென்னாவிட்டாக தான் இருக்காரு. அப்போ பிடிச்சி தள்ளி விடும் பாருங்க அந்த நிழல் போய் பொத்துன்னு கீழே விழுறாரு. அப்படி கீழே விழுந்தோம்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏரியாவில் தான் விழுறாரு, ஒரு மூணு பணக்காரங்க இருக்காங்க, யோ அவன் செத்துட்டான் கடைசியில், நீ வேணா பாரு அவன் சாவுக்கு ஒருத்தன் கூட போக மாட்டான், ஆமாப்பா அவரு தான் செலவு பண்ணுறதே பிடிக்காது, அவர் சாவை யார் வந்து ஃபியூனரில் பெருசாக பண்ண போகிறது, எனக்கு சோறு ஏறு போட்டாங்கன்னா மட்டும் தான் நான் போவேன் இல்லைனா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. இல்லை நான் சாகலை நான் சாகலை அப்படின்னு ஒரு கீழே இருந்து சொல்லிட்டு இருக்க, அப்போ அந்த நிழலாவை அங்கே நிற்குது, அது நின்றுட்டு என்ன பண்ணுது பாத்திருக்கேன்
பார்க்குறேன் என்ன சேசியே. ஸோ இவர் ஓட ஓட எல்லா இடமும் ஓடுறாரு, அதை துரத்திக்கிட்டே வருது. இதில் இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது, இவர் ஓட ஓட இவர் குட்டியாகிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு பைப் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. அப்பாடா தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து இது எந்த ஏரியா, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே மறுபடியும் அந்த துரத்திட்டு வர ஒரு தவறி போய் ஒரு பாட்டிலில் விழுந்துறாரு. அந்த பாட்டில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகுது, பின்னாடி குதிரை துரத்திக்கிட்டே வருது, அங்கேருந்து பல இடங்களில் பறக்கிறாரு. ஒரு சின்ன ஐஸ் கட்டி மேலே ஸ்கேட் பண்ணிக்கிட்டுலாம் போயிட்டு கடைசியில் பறந்து ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே விழுறாரு. நேரம் எங்கே விழுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான லேடி ஒரு மூட்டை மாதிரி கொண்டு போகிறாங்க, அதில் போய் பொத்துன்னு விழுறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, பார்த்தா அதில் ஒரு பிளாங்கெட் இருக்குது, அதில் தான் நல்லா வகையாக மாட்டிகிட்டு இருக்காரு. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி. ஏமா நீங்கள் என்னமா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முடித்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்க வீடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. முன்னாடி பார்த்தவங்களாச்சும் ஓரளவுக்கு இருக்காங்க, இவங்க கிட்டத்தட்ட பிச்சைக்காரங்க மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, பார்த்தியா நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என் ஓனர் யூஸ் பண்ண பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது ஏன் பெட்ஷீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இவர் இறந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அவர் சட்டையை பார்த்தியா, அது கூட தூக்கிட்டு வந்துட்டேன், ஒரு ஓட்டை கூட இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, இது அவனுடைய சட்டையா, சரியான சிடு மூஞ்சாவன், அவன் தேவை போட சொல்கிறேன்னு போது குளிருக்கு என்னப்பா எதுவாக இருந்தாலும் போட்டுக்க தான் போகிறோம். அந்த ஆள் தான் அப்படி இருந்தார். பார்த்தியா ஒன்றுமே இல்லை, அவரை புதைக்கும் போது இந்த சட்டையோட தான் போட்டாங்க, நான் உருவிட்டேன், அவ்வளோதான். சாகும் போது எதுவுமே நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது. அதுக்குள்ளே லைஃப்பில் வந்து மூஞ்சை காமிச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு எதுக்குப்பா அவருக்காரு, எப்போ பார்த்தாலும் தனிமையிலே இருந்துக்கிட்டு தனியாக சாப்பிட்டுக்கிட்டு தனியாக புலம்பிக்கிட்டு கோபமாக உரும்பிகிட்டே படுத்து கிடப்பார், எனக்கு பாவமாக தான் இருக்குது அவரை நினச்சாலே, என்ன பண்ணுறது போய் சேர்ந்துட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் அப்படியே சோகமாக நின்று நடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே பொறுமையாக ஒரு கம்பி எடுத்து டமால் நடிக்கிறார். என்னன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு எலி இருந்திருக்கு போல இருக்குது. ஸோ அந்த எலி அடிக்க ட்ரை பண்ண இங்கே இவரை துரத்துற மாதிரியே சீன் நமக்கு காட்டுறாங்க. இவரும் ஜம்ப் பண்ணி இப்படியும் அப்படியுமா ஓடுறாரு அவர்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு. அப்போ அப்படியே பறந்துக்கிட்டே பொத்துன்னு வந்து இவர் வீட்டில் தான் விழுறாரு. அப்படி குட்டியாக இருந்து கொஞ்சம் பெருசாக வர்றாரு, அந்த நிழல் பேய்கிட்ட கெஞ்சுறாரு, நான் கற்றுக்கிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன்றதெல்லாம் உணர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த நிழல் பேய் அப்படியே கை காட்டுது. பெட்டில் பார்த்தா ஒரு பொணம் படுத்து கிடக்கு. ஐயோ இது நானாக இருக்கக்கூடாது, ப்ளீஸ் எனக்கு காட்டாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த நிழல் பேய் வந்து அப்படியே நின்றுட்டு ஒரு பக்கமாக கையை காட்டுது. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே செவத்தில் ஒரு ஓட்டை வந்து டெலிவிஷன் மாதிரி வருது. என்னன்னா இவர் கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னும் சில பேர் பணக்கார சொந்தக்காரங்களாம் வந்து ஐயோ ஒரு இறந்து போயிட்டாரே, பரவாயில்ல பரவாயில்ல, அவர் சொத்து யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாரு, இதுக்கப்புறம் நம்மளாச்சும் யூஸ் பண்ணலாம், அவர் சொத்தெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சுற்றி முற்றி பார்த்து பயங்கரமாக கதறி கதறி அழுகிறாரு. நான் இறந்தவளும் பரவாயில்ல, எனக்குன்னு அழுகிறதுக்கு ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் இல்லையா, நான் அப்படி ஒரு உறவையே நான் கிரியேட் பண்ணி வைக்கலையா, அப்படி யாராவது இருந்தால் எனக்கு காட்டேன், நான் நிம்மதியாக போய் சேர்றேன் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ தான் அப்படியே திரும்பி இன்னொரு இடத்துல காட்டுது. இது யாருன்னு பார்த்தா நம்ம தாத்தா கூட ஹெல்பர் இருந்திருப்பார்ல அவருடைய வீட்டில் தான். அவங்க அப்படியே ஒரு மரண அமைதியாக இருக்குது, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க பயங்கரமாக. என்னன்னு பார்த்தா அந்த டிம்மின்ற பையன் இறந்து போயிருக்கான் போல இருக்குது. ஸோ அழுதுகிட்டே அந்த பெரியவர் உள்ளே வராரு. ஃபேமிலியை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே வந்து கடவுளை பார்த்து கேட்குறாரு, என் ஓனரையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட, என் குழந்தையும் என்கிட்ட எடுத்துக்கிட்ட, உனக்கு கருணையே இல்லையா, என் ஓனர் எந்த அளவுக்கு நல்ல மனுஷன் தெரியுமா, என் பிள்ளை எந்த அளவுக்கு நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நடந்து வராரு. அதை பார்க்கும்போது தான் இவருக்கு அப்படியே ரியலைஸ் ஆகுது, நான் உன்னை எவ்வளோ மரியாதை குறைவாக நடத்தியிருக்கேன், உன்னை ஒரு அடிமை மாதிரி தான் நடத்தியிருக்கேன், ஆனால் நீ என்னை இப்படி நினச்சிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன கொஞ்சம் லேட்டாக வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பையனை பார்த்து கதறி கதறி அழுகிறதை இவர் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அந்த நிழல் பை ஒரு கொக்கி போட்டு தூக்கி கல்லறையில் தூக்கிட்டு வந்து போடுது. அந்த கல்லறையில் பார்த்தா இவருக்குன்னு ஸ்டோன் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோனில் அப்படியே பணியெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இறந்து போயிருக்காரு. இன்னும் 25 வரலையே, நான் இறந்துட்டேனா செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கதற அந்த நிழல் பை வந்து கல்லறையை பார்த்து கை காட்டுது, உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேணாம், நான் சாக ஆசைப்படல, நான் வந்து திருந்திட்டேன், நான் மறுபடியும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி கெஞ்சுறாரு. ஆனால் அந்த பேய் விடுற மாதிரி இல்லை, உள்ளே போ உள்ளே போன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி அந்த சவப்பெட்டி மேலே போட்டு அது அப்படியே உள்ள குழி மாதிரி ஆகுது. இவர் கெஞ்சுறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சான்ஸ் கொடு, என்னால் நான் வந்து ஹர்ட் பண்ண எல்லாரையும் வந்து நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது விடுற மாதிரி இல்லை, அப்படியே பிடிச்சி அந்த கல்லறையில் தள்ளி விடுது. அப்படியே சவப்பெட்டியில் போயிட்டு போத்துன்னு விழுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவர் பெட்ஷீட்டில் அவரே சுற்றி தொங்கின்னு இருக்காரு. எஞ்சி பார்த்தா அவருடைய பெட்ரூமில் தான் இருக்காரு. எனக்கு ஒன்றாவில் ஒன்றாவில்னு சொல்லிட்டு வெளில ஓடி வர்றாரு. வெளில ஓடி வந்து பார்த்தா ஒரு பையன் அந்த பக்கமாக வந்து சருக்கு மரத்தை எழுத்துன்னு போயின்னு இருக்கான். டே தம்பி என்னடா டே இது அப்படின்னு கேட்குறாரு. இது கிறிஸ்மஸ் டே தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே எனக்கு ஒரு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன இதுன்னு போது அந்த முக்கில் இருக்க கடையில் வந்து ஒரு பெரிய சைஸ் டர்க்கி விற்கிறாங்க தெரியுமா, அதை பார்த்துருக்கியா, ஆமாம் ஆமாம் பெருசாக என் சைஸில் இருக்குமே, அதை போய் எனக்காக வாங்கினு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏதே நான் வாங்கினு வரணுமா, என்கிட்டலாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும் வாங்கினு வா, கடைக்காரனே கூட்டின்னு வா, உனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் தரேன்டா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் ஓடி போகிறான், தோ வந்துடுறான் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, இதை மட்டும் நம்ம பாபுக்கு அனுப்பணும், அதாவது அவருடைய ஹெல்பரை தான் சொல்கிறாரு, ஃபேமிலிக்கு அனுப்பினா ரொம்ப சந்தோஷப்படுவான், அந்த டிம் சைஸுக்கே இருக்கும் அந்த கோழி, அது யார் நம்பிச்சா கூட அவனுக்கு தெரியாது, ரொம்ப சந்தோஷப்படுவான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சரிக்கினே வராரு. கீழே பார்த்தா வேலைக்காரி தரையை தொடச்சிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் டில்பர் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஆளை பார்த்துருக்கவே
மாட்டாங்க. அதனால ஐயோ இவருக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு எனக்கு கடிக்க வராரு அப்படின்ற மாதிரி அவங்க ஓட எங்கம்மா ஓடுற என் கூட வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆட ஐயோயோ என்ன விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஓடிடுறாங்க. என்னது இது இப்படி பயந்து போய் ஓடுறாங்க. சரி ஓகே நம்மள இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லைல்ல அப்படின்ட்டு வெளியில வந்து இவரு வந்து பணியில சறுக்கிறது என்ன டான்ஸ் ஆடுறது என்ன கத்துறது என்ன கொஞ்ச நேரத்தில் டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில வராரு. ரோட்ல இருக்கிறவங்க கூட தான் சகஜமா பேசுறாரு. அப்பதான் வந்து டொனேஷன் கேட்டாங்களே அதால பாக்குறாரு. பார்த்த உடனே சார் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டோன்னா அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. என்ன மன்னிச்சுக்கோங்க அன்னைக்கு நான் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். நீங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அதை கொஞ்சம் கூட தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காதுல போயிட்டு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை சொல்றாரு. இதை நான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவரு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன இவர் இப்படி மாறிட்டாரு மனுஷன் அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாட்டு பாடிட்டு இருப்பாங்க தெரியுமா. அந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணி போவாரு. இவர் போனோட எல்லாரும் அமைதியாயிராங்க. ஐயோ இந்த தாத்தா திட்டுவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா போன உடனே அவரும் கூட சேர்ந்து பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு ரோடெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இப்ப நேரம் எங்க போறாருனா அவங்க சொந்தக்காரங்க வீட்டு அதாவது அவங்க தங்கச்சி பையன் வீட்டுக்கு தான் போறாரு. போன உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. தாத்தா நீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அன்பை பரிமாறிக்கிட்டு அந்த டின்னரை முடிகிறாங்க. ஸோ அந்த டின்னரை முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சிடுச்சு. இவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காரு. வா வா வருவல எப்பவுமே லேட்டாக தானே வருவே வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா அந்த ஹெல்பர் பாபு. கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 16 நிமிஷம் லேட்டாக வராரு. உள்ளே வந்தோனும் இவர் வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சோனும் சார் சார் மறுச்சிக்கோங்க சார் தெரியாமல் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இல்லை இதுக்கு உனக்கு ஒரு தண்டனை இருக்குது இன்னிலிருந்து உன்னுடைய சம்பளம் டபுள் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சார் சார் அப்படின்ட்டு சார் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. நீ ஆமாண்டா எனக்காக எவ்வளோ உழைச்சிருக்க என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க மரியாதை வச்சிருக்க நான் தானே உன்னை பார்த்துக்கணும். சரி விடு நான் பழைய மாதிரிலாம் இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேன். முதல்ல வந்து உன் ஃபேமிலி இருக்க பிரச்சனை இல்லைனா நான் தீர்த்து வைக்கிறேன். நீ இப்போ என்ன பண்ணுற வீட்டுக்கு போகிற உன் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுற இதான் காசு அப்படின்ற மாதிரி குத்து அனுப்புறாரு. இவர் வெளியில் வந்து பார்க்குறாரு உள்ளே ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோனோ இப்போ அப்படியே திரும்பி நமக்கு கதை சொல்கிறாரு இவர். ஸோ ஆமாம் இவர் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு. என் ஃபேமிலியில் இருக்க எல்லா கஷ்டங்களும் போச்சு. அது மட்டும் இல்லாமல் டிம்மோட காலையும் குணப்படுத்திட்டாரு. ஒரு அப்பாவாகவே மாறிட்டாரு. டிம் அவர் தான் பார்த்துக்கிறாரு தெரியுமா இப்போ அப்படின்ற மாதிரி நமக்கு கதை சொல்லிட்டு வர நம்ம தாத்தாவை காட்டுறாங்க. ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிம்மை வச்சுன்னு டான்ஸ் ஆடினே வராரு. அப்படியே ஒரு புக் கூட லாஸ்ட் பேஜாக காட்டுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு புக்கு. ஸோ எப்படி இருக்குது இந்த ஸ்டோரி. ஸோ கிறிஸ்மஸ் கேரல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதை தான். கிறிஸ்மஸ் பிடிக்காத ஒருத்தரை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வேலை வேலைன்னு இருக்கீங்க இல்லைனா வந்து மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அண்ணன் தங்கச்சிகளை ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். யா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிறிஸ்மஸ்ன்னு கிடையாது. எப்போவுமே வந்து நம்ம இதெல்லாம் தெரியாமல் அவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னு தெரியாமல் கூட நம்ம ஹர்ட் ஆகிட்டு இருப்போம். அவங்களுக்கெல்லாம் நம்மகிட்டருந்து தேவைப்படுறது ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு ஹக் அன்பா நாலு வார்த்தை அவ்வளோதான். அதை பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் இன்னும் பொங்கல் என்னென்னலாம் வருதோ ஜாலியாக அவங்க ஃபேமிலி கூட கொண்டாடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா இருக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.